மயிலாடுதுறை அருகே பேனரை கடித்தது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் பெண் ஒருவர் ஸ்டிக்கர் வெட்டும் கத்தியால் சரமாரியாக தாக்கியதில் 5 பேர் படுகாயங்களோடு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோழிக்குத்தி கிராமத்தில் திருமணத்திற்காக அந்த பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் வைத்த பேனரை மகிமேராஜ் என்பவருடைய மனைவி கிளாரியா கிழித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேனர் வைத்த இளைஞர்கள் சென்று கேட்டபோது தகராறு ஏற்பட்ட நிலையில் கிளாரியா கையில் வைத்திருந்த ஸ்டிக்கர் வெட்டும் கத்தியால் 5 பேரையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த 5 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதனைக் கண்டு அவர்களுடைய குடும்பத்தினர் மருத்துவமனை வளாகத்திலேயே கதறி அழுதனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் இரவு நேரங்களில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்கு விரட்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் முள்ளூர் அருகே ஒற்றை காட்டு யானை சாலையின் குறுக்கே நின்று வாகனங்களை வழிமறித்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். நீண்ட நேரம் சாலையில் நின்றிருந்த காட்டு யானை பின்னர் வனப்பகுதிக்குள் சென்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் நிம்மதியடைந்தனர். அசம்பாவிதங்கள் நிகழ்வதற்கு முன்பு ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்கு விரட்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.